பிரபல மாடல் அடக்கியும் ரவுடியின் காதலியுமான திவ்யா பகுஜா குருகிராமில் உள்ள ஹோட்டலில் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம்தான் தற்போது பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது. யார் அந்த ரவுடி? இவர் கொல்லப்பட என்ன காரணம்? அதிர்ச்சி அளிக்கும் பின்னணி இதோ. ஹரியானாவை சேர்ந்தவர் திவ்யா பகுஜா. 27 வயதாகும் இவர் ஒரு மாடல் அடக்கி. குருகிராம் செக்டார் 7 உள்ள பல்தேவ் நகரில் வசித்து வந்தார். கடந்த 2016 பிப்ரவரி 7 குருகிராம் நகரின் முக்கிய ரவுடியான சந்தீப் கடோலி மும்பை ஹோட்டலில் வைத்து போலீசாரால் என்கவுண்டரில் சுட்டுக் கொல்லப்பட்டார். அவரது காதலிதான் திவ்யா பகுஜா. இந்த என்கவுண்டர் போலியானது என புகார் எழுந்தது. இது தொடர்பாக பல போலீசார் கைது செய்யப்பட்டனர். இந்த போலி என்கவுண்டரில் போலீசாருக்கு உதவியதாக சந்தீப் கடோலியின் காதலி திவ்யா மீதும் புகார் எழுந்தது. அதோடு ரவுடி சந்தீப் சுட்டுக் கொல்லப்பட்ட இடத்திலும் திவ்யா இருந்துள்ளார். இது தொடர்பாக மாடல் அடங்கி திவ்யா, அவரது தாய் உட்பட 7 ஹரியானா போலீசார் கைது செய்தனர். விசாரணையில் வீரேந்திரகுமார் குஜார் என்ற இன்னொரு தாதாவின் திட்டத்தின்படியே போலீசாரால் கடோலி கொல்லப்பட்டதும் அதற்கு திவ்யா உதவி செய்ததும் தெரிய வந்தது. அதாவது தொழில் போட்டி காரணமாக சந்தீப் கடோலி கொல்லப்பட்டதாக குற்றச்சாட்டு எழுந்தது. இதனையடுத்து 7 சிறையில் இருந்த திவ்யா கடந்த ஆண்டு ஜூன் மாதம் ஜாமீனில் வெளியே வந்தார். இந்நிலையில் குருகிராம் பஸ் நிறுத்தம் அருகே உள்ள ஒரு ஹோட்டலில் தங்கியிருந்த திவ்யா பகுஜா திடீரென மாயமானார். கடைசியாக ஹோட்டல் முதலாளி அபிஜித் சிங்குடன் திவ்யாவை பார்த்ததாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. ஹோட்டலில் உள்ள சிசிடிவி கேமரா பதிவுகளை போலீசார் ஆய்வு செய்தபோது 2 போர்வையால் சுற்றப்பட்ட ஒரு சடலத்தை மாடிப்படிக்கட்டுகள் வழியாக இழுத்து சென்று வெளியே நிறுத்தப்பட்டிருந்த BMW காரில் ஏற்றியது தெள்ள தெளிவாக பதிவாகியிருந்தது. இதனையடுத்து ஹோட்டல் உரிமையாளர் அபிஜித் சிங்கை பிடித்து போலீசார் விசாரணை நடத்தினர். அதில் தனது அந்தரங்க புகைப்படங்களை திவ்யா பகுஜா எடுத்து வைத்துக் கொண்டு மிரட்டியதாகவும் அதனால் திவ்யாவை தலையில் சுட்டுக் கொன்று விட்டதாக தெரிவித்தார். இதனையடுத்து அபிஜித் சிங் மற்றும் ஹோட்டல் ஊழியர்கள் 2 போலீசார் கைது செய்தனர். சடலத்தை வீச பயன்படுத்தப்பட்ட கார் பஞ்சாப் மாநிலம் பாட்டியாலாவில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. ஆனால் திவ்யாவின் சடலம் இன்னும் மீட்கப்படவில்லை. அவரது உடலை எரித்து விட்டதாகவும் அதற்காக தனது ஹோட்டல் ஊழியர்களுக்கு 10 லட்சம் ரூபாயை அபிஜித் சிங் கொடுத்து இருப்பதும் தெரிய வந்துள்ளது. சந்தீப் கடோலி என்கவுண்டர் செய்யப்பட உதவியதால் பழிக்கு பழியாக இவரை கொன்றனரா அல்லது வேறு ஏதேனும் காரணமாகின போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர்.